ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து நேஷனல் கம்பெனி. இது இந்த ஃப்ரிட்ஜு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 லிட்டர் இதோட ஸ்டோரேஜ் வால்யூம் சொல்லலாம், பெரிய ஃப்ரிட்ஜு. இது ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு வந்து கம்ப்ரஸர் ரன் ஆகுது, ஹீட்டு வந்து ரொம்ப பெருசாக வரல, லைட்டாக வருது, ஆனால் நமக்கு இங்கே கூலிங் எதுவுமே வரல. ஸோ என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அது கம்ப்ரஸர் சேஞ்ச் பண்ணுறதா இல்லை கேஸ் லீக்கேஜா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து வேர்ல்பூல் கம்ப்ரஸர் இருக்குது, அந்த சீரீஸில் வரும், அதாவது 66 அந்த மாதிரி சீரீஸில் வந்து D90 மாதிரி ஹெவி கம்ப்ரஸர். அது கேஸ் வந்து நம்ம மீட்டர் கனெக்ட் பண்ணப்போ நமக்கு வந்து அதோட கேஜை விட 3x இருந்தது. ஸோ அப்போ வந்து 90% நமக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா, பம்பிங் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து மீட்டரில் ரிட்டர்ன் வந்துடும். கேஸ் எல்லாம் ப்ரெஷர் வந்து பேக் ப்ரெஷர் மாதிரி அதிகமாக வர்றதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சப்ளை கூட அதிகமாக எடுத்துக்குது. கேஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஃபில்டர்கிட்ட கட் பண்ணுறோம், அப்போ வந்து நமக்கு வந்து சப்ளை வந்து கம்மியாயிருச்சு, 0.7 அந்த ரேஞ்ச் எடுக்குது. இந்த மாதிரி பாக்ஸ்லாம் கம்ப்ரஸரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நிறையா வந்து செலவாகும் நமக்கு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 கிட்ட நமக்கு வந்து கம்ப்ரஸர் அப்படின்னா கூட மீதி செலவெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 2500 கிட்டத்தட்ட 7500 கிட்ட வந்து செலவாயிடும். ஆனால் அந்த புது ஃப்ரிட்ஜ் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 40,000 கிட்ட வரும். இந்த பாக்ஸில் என்ன விஷயம்னா, கேஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக இருந்தது, ப்ரெஷர் வந்து நம்ம பிடிச்சா கூட நமக்கு எதுவுமே வந்து இல்லை. மாமலாக வந்து நேரம் வந்து நமக்கு கையை வந்து தள்ளுற அளவுக்கு இருக்கணும், நமக்கு ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, பம்பிங்கே இல்லை. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து கேஸ் இருந்தால் கூட நமக்கு வந்து கூலிங் வரல, மீட்டரில் வந்து நமக்கு அதிகமாக காமிச்சது கேஜில். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கம்ப்ரஸர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புது கம்ப்ரஸர் போட போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற கம்ப்ரஸர் வந்து 72 வரும், எல்ஜியில் MA72. 88 முன்னாடி சைஸ் அது, அதாவது நார்மலாக வந்து 62 அப்படின்னா ஒரு 400 லிட்டர் வரைக்கும் நம்ம போட்டுப்போம், அதுக்கு மேலே இருக்கிறப்போ நம்ம வந்து 72 வந்து கரெக்டான சைஸாக இருக்கும். ஒரு 450 லிட்டர்லேருந்து 600 லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து 72 கம்ப்ரஸர் போடலாம். கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணுறோம். MRP அப்படின்னா 4200 சில்லறை இருக்குது. ஸோ நம்ம வாங்குகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் வேரி ஆகும் நமக்கு அமௌண்ட்டு. இந்த கம்ப்ரஸருக்கு வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் ரன்னிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. இதோட அடுத்த ரேஞ்ச் இருக்கிற கம்ப்ரஸர்னால் எல்ஜி MA88, அதுக்குன்னு நமக்கு வந்து ஸ்டார்டிங் வரும். இதுக்கு வந்து ரன்னிங்கும் வராது, ஸ்டார்டிங்கும் வராது, ஜஸ்ட்டு ரிலேவ் ஆயில்பி மட்டும்தான் வரும். நல்ல ஒரு ப்ரெஷர் இருக்கிற கம்ப்ரஸரு, நம்ம வந்து மினிமம் ஒரு 450 லிட்டருக்கு மேலே இருக்கிற ஃப்ரிட்ஜிலேருந்து 600 லிட்டர் வரைக்கும் நமக்கு இந்த கம்ப்ரஸர் வந்து ரெஃபர் பண்ணலாம், நல்லா எக்ஸாக்டாக வந்து ரிசல்ட் வரும்.
எம்டியில் வந்து நமக்கு வந்து 0.6 அந்த ரேஞ்ச் எடுத்துக்குது. அதாவது கொஞ்சம் நல்ல லோடில் ஒரு 1.12 வரைக்கும் எடுக்கும். ரொம்ப அதாவது 88 கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு வந்து இது வந்து சப்ளை கூட நமக்கு கம்மியாக தான் எடுத்துக்கும். நிப்பில் வந்து நம்ம பழைய கம்ப்ரஸரோட தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிடுறோம், நல்லா தான் இருக்குன்றதுனால. இந்த ஸ்மோக் வந்து அதிலிருந்து ஆயிலோட ஸ்மோக் இது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா கொஞ்சம் நேரம் வரும் இது, அதுக்கப்புறம் வராது. கம்ப்ரஸர் செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கண்டன்சர் வந்து ஜஸ்ட் ஒரு வெல்டிங் வைக்கிறோம், நம்ம வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறோம் லைட்டாக. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெய்னர் வந்து நம்ம புதுசு போட்டுட்டு கேப்லரும் நம்ம அதோட கேப்லரும் யூஸ் பண்ணுறோம். செக்ஷன் வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் அவுட் பண்ணிவிட்டு ஆயில் வருதா இல்லை நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெல்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வேக்யூம் வச்சு கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம்.
கிட்டத்தட்ட வெல்டிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து ஜஸ்ட் வேக்யூம் வைக்க போகிறோம். வேக்யூம் வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வைக்கிறது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கம்ப்ரஸர் வேக்யூம் பண்ணுறோம். ஒரு வேளை வேக்யூம் பம்பாக இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 134 கேஸு. இந்த ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10 to 12 PSI அந்த ரேஞ்சு நம்ம வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நமக்கு ரன்னிங்கில் இருக்குது. அப்படியே புக வர அளவுக்கு நமக்கு வந்து கூலிங் வந்திருக்கு எக்ஸலண்ட்டாக. அந்த காயில் மொத்தம் எங்கேயும் கேப் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து நமக்கு ஐஸ் கட்டியிருக்கு. நல்லா ஒரு ரேஞ்சுக்கு ஐஸ் கட்டியிருக்கு. இந்த ரேஞ்ச் கட்டினா தான் நமக்கு வந்து மேலே ஃப்ரீசிங் வரும், கீழே நல்லா கூலிங் வரும், கட் ஆஃப் எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.